நடிகை நயன்தாரா செம்பருத்தி தேநீர் குடிப்பதன் நன்மைகள் குறித்து பதிவிட்டிருந்தது சர்ச்சையான நிலையில் அது குறித்த விரிவான தொகுப்பை பார்க்கலாம். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், சூஸ் ஹூ யூ வாண்ட் டு பீ. நடிகை நயன்தாரா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இரு தினங்களுக்கு முன்பு வெளியிட்டிருந்த பதிவில், செம்பருத்தி டீ எனக்கு பிடித்த ஒன்று, இதனை எனது உணவில் முக்கிய பகுதியாக சேர்த்தவர் ஊட்டச்சத்து நிபுணர் கனேரி வாழ். இதில் அதிகம் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், சர்க்கரை நோய், அதிக கொழுப்பு, உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதயம் தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்க உதவியாக இருக்கும் என எழுதியிருந்தார். இந்த நிலையில் நயன்தாராவின் இந்த பதிவை பிரபல கல்லீரல் நிபுணர் சிரியாக் அபி பிலிப்ஸ் என்பவர் தனது எக்ஸ்தள பக்கத்தில் விமர்சித்துள்ளார். அதில் பிரபல நடிகை நயன்தாரா கிட்டத்தட்ட 8.7 மில்லியன் ஃபாலோயர்ஸ்களை செம்பருத்தி டீ குடிக்க சொல்லி மறைமுகமாக வலியுறுத்துகிறார். சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், பாக்டீரியா எதிர்ப்பு, தொற்று நோய், முகப்பரு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு செம்பருத்தி டீ பயனாக இருக்கும் என்ற அவரது பதிவில், எதுவும் மருத்துவ ரீதியாக இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. நயன்தாராவின் இந்த பதிவு அவரது பிரபல ஊட்டச்சத்து நிபுணருக்கான மார்க்கெட்டிங் போல உள்ளது. எதை பற்றியும் தெரியாமல் தவறான தகவல்களால் தனது ஃபாலோயர்ஸ்களை நயன்தாரா தவறாக வழிநடத்துகிறார். செம்பருத்தி தேநீரின் நன்மைகள் குறித்து போதுமான ஆதாரங்கள் இல்லாததால் அதனை யாரும் தொடர்ச்சியாக உட்கொள்ள வேண்டாம் என எழுதியுள்ளார். இதனையடுத்து நடிகை நயன்தாரா தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில், முட்டாள்களுடன் ஒருபோதும் வாக்குவாதம் செய்யாதீர்கள், அவர்கள் உங்களை தங்கள் நிலைக்கு இழுத்து விடுவார்கள் என லிவர் டாக்டருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பதிவிட்டுள்ளார். முன்னதாக இதே மருத்துவர்தான் நடிகை சமந்தாவின் ஹைட்ரஜன் பெராக்சைடு குறித்து எழுதிய போதும் அதை விமர்சித்திருந்தார். இப்போது நயன்தாராவின் செம்பருத்தி டீ பதிவையும் விமர்சித்துள்ளார்.